குழந்தைகள் வந்து துரித செயல்பாடு துரித நடத்தை அப்படிங்கிற ஹைபர் ஆக்டிவ் என்கின்ற ஒரு நடத்தை சார்ந்த பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது, அது தொடர்ந்து வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து தாவிட்டே இருக்கும். நம்ம சொல்கிறத வந்து அந்த குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது. இது பள்ளி பருவத்தில் என்னென்ன வகையான பிரச்சனையை உருவாக்கும் சொன்னால், ஸ்கூலில் வந்து எழுத சொன்னால் எழுத மாட்டாங்க, மற்றவங்களுடைய இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோணும். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அந்த குழந்தைகளுடைய ஃபைன் மோட்டர் ஸ்கில்னு சொல்லக்கூடிய நுண் இயக்கத்திறன் வந்து குறைவாக இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து ஒரு செயலை வந்து ஆழ்ந்து கவனித்து செய்ய முடியாது. இந்த ஒரு நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி அதிகமாக குழந்தைகிட்ட உருவாகிட்டே இருக்குது. இது ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால், துரித செயல்பாடு அல்லது துரித நடத்தை அல்லது அதிவேக நடத்தை உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதான். இது இந்த மாதிரி குழந்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதிகமாக அந்த குழந்தைகளை வந்து அடிக்கிறதோ அல்லது திட்டுறதோ அல்லது கேவலப்படுத்துறதோ இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடாமல் சரியான ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து நடத்தியை முறைப்படுத்த முடியும். பொதுவாக வந்து இந்த மருந்தில்லா மனோதத்துவின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைகளுடைய நடத்தையை வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர்றதில்ல, அந்த குழந்தைகளுடைய நடத்தையை வந்து முறைப்படுத்தும். அந்த முறைப்படுத்தும் போது அந்த செயல்பாடுகளில் வந்து ஒரு ஒழுங்கு உருவாகும். இப்போ இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய இயல்பு சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, அல்லது வந்து அவங்க கேட்குற நேரத்தில் வந்து நம்ம சாப்பாடு போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரியான ஃபுட் அண்ட் பிஹேவியரில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து முழுமையாக செய்ய மாட்டாங்க, இது ஒன்று செய்வாங்க அது ஒன்று செய்வாங்க. ஏதோ ஒரு பொருள் வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அது ப்ளே பண்ணணும் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த பொருளை வாங்கி கொடுத்தா அது அடுத்த செகண்டே வந்து அதை புரோக்கன் பண்ணி அதை பிச்சு ஒன்றுக்கெல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய தலைவலி உருவாக்கும். அதனால் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து கையாளும் முறைகளுக்கு வந்து சரியான ப்ரொஃபஷனல் கன்சல் வேணும். இதை ஒவ்வொருத்திட்டும் போய் கேட்குறப்போ ஒவ்வொரு மாதிரி சொல்லிடுவாங்க, எப்படின்னா அந்த குழந்தைகள் பின்னாடி சரியாயிரும், பின்னாடி கொஞ்சம் நாளான ஆயிரும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குழந்தைகளுடைய நடத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி என்ன ஃபிக்ஸேஷன் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய எண்ணத்தளவில் எதை நினச்சிருக்குதோ அதை மட்டும்தான் செயல்படும். அது வந்து சமூக முரண்பாடுகளை ஏற்படுத்தும். அதனால் ஆரம்ப காலத்திலே வந்து இந்த குழந்தைகள் வந்து இப்படி ஒரு நடத்தை மாற்றங்கள் இருக்குதுன்னா அதுக்கு சரியான கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன வகையான உளவியல் சார்ந்த மருந்தில்லா மனதுத்து முறையில் லேர்னிங் ப்ரோக்ராம், அதாவது கற்றல் ப்ரோக்ராமை நாங்கள் மிஸ்டர் சைல்டு அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக கொடுக்குறோன்னு சொன்னால், குழந்தைகள் கண் கை கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைன் மோட்டர் ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை வந்து முதல்ல நாங்கள் இன்ட்ரொடியூஷன் பண்ணுறோம். இந்த ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து 3 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் ஆகும். அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய கையையும் கண்ணையும் இணைத்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு சார்ந்த பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த நடத்தை சிகிச்சையை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குழந்தைகள் வந்து இதை வந்து பிக்கப் பண்ண முடியும். எடுத்துடனே அந்த குழந்தைகள் வந்து செயல்பாட்டுக்கு வரவே வராது. ஸோ அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி கேட்க வேண்டியதில்லை. பர்டிகுலராக வந்து இத்து வகையில் இந்த குழந்தைகளால் எழுதவே முடியாது. எல்லாம் கிளாஸுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அல்லது மற்ற குழந்தைகளுடைய பொருள்களை எடுத்துக்கும், சில சமயத்தில் வந்து கிளாஸுக்கு வெளியே போய் கிரவுண்ட்லேயே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உடனே இந்த டீச்சர்ஸ் கூப்பிட்டு பேரண்ட்டே என்னங்க உங்கள் குழந்தை இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் பெரும்பாலும் செய்யக்கூடிய பெரிய மிகப்பெரிய தவறு என்னென்னா,
இந்த ஸ்கூல் வேணாமா இன்னொரு ஸ்கூல், இன்னொரு ஸ்கூல் வேணாமா இன்னொரு ஸ்கூல். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவை வந்து ஸ்கூல் மாத்திரதே கிடையாது, அந்த குழந்தைகளுக்கு தேவை நடத்தை மாத்திரை தான். அந்த நடத்தை மாத்திரைக்கு வந்து தான் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலாக உள்ளவங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த குறையை நாங்கள் தெரிந்து கொண்டு தான் எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாகவே மிஸ்டர் சைல்டுங்கிறது, அதாவது குழந்தைகளுடைய எஜுகேஷனல் அண்டு பிஹேவியரல் ஸ்கில் டெவலப்மெண்ட், கல்வி மற்றும் நடத்தை சார்ந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு வரோம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான கன்சல்டன்சி கொடுக்குறப்ப அந்த பிரச்சனைகளே வந்து அந்த குழந்தைகளை வந்து வளர்த்தக்கூடிய திறமையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அல்லது மூணு மாதமோ ஒன் இயர் அப்படிங்கிற நேர கட்டுப்பாட்டுக்குள் இந்த ப்ரோக்ராம் வராது. நேரப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் அந்த குழந்தைகளுடைய நடத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. அந்த குழந்தைகளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். ஸோ இதுக்கு பெற்றோர்கள் வந்து உண்மையிலே ரிஸ்க் எடுத்தால் தான் இருக்க முடியும். சரி, வந்து இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். குழந்தைகளுக்கு போது இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன உணவுகள் கொடுக்குறாங்கன்னா, நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது வந்து மட்டன், சிக்கன், இந்த மாதிரி எக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நிறையா கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு தேவையை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து அமைதித்தன்மை தான் தேவையை தவிர, அமைதியற்ற தன்மையை வந்து முரட்டுத்தன தன்மை தேவையில்லை. அப்போ வந்து சிறிது காலம் வந்து இந்த நான்வெஜ் ஃபுட்டு, அதாவது மட்டன், சிக்கன் இந்த மாதிரியான ஃபுட்டுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெஜிடேரியனை நிறையா கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு வந்து தேவையான அளவு சத்து மட்டும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கன்சல்டன்சியில் நான் கொடுக்கக்கூடிய மெயின் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இதை மாற்றுங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய உணவு பழக்கத்தில் வந்து இந்த புரோட்டா ஐட்டங்களோ அல்லது இந்த மாவு பொருள்னு சொல்லக்கூடிய பேக்கரி ஐட்டங்களோ இதை தவிர்த்துட்டு வெஜிடேரியன் காய்கறிகள் இதுதான் பெஸ்ட் ஃபுட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், குழந்தைகள் இதை சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைகளை நீங்கள் நேரடியாக சாப்பிடவே வைக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் வந்து சாப்பிட்ற சமயத்தில் நீங்கள் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றத பார்த்துச்சுன்னா அந்த குழந்தைகள் சாப்பிடும். கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்லினாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சாப்பிட்றத அந்த குழந்தைகள் பார்க்கணும். பொதுவாகவே பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு குழந்தை வந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து குழந்தையை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு ரோபா தான் வச்சுக்கணும். குழந்தைகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே அவசியம் கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறதான் உண்மையாக தவிர, குழந்தைகள் நிச்சயமாக அது கேட்கும். இந்த உளவியல் ரீதியில் நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வலியுறுத்தக்கூடிய கருத்துன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதனால் டியர் பேரண்ட்ஸ், இந்த குழந்தைகளை வந்து நீங்கள் சீக்கிரம் வழிப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். இது தொடர்ந்து வந்து இந்த பழக்கம் ஆரம்பத்திலேருந்தே வந்து தெரிஞ்சதுன்னா விட்டுட்டிங்கன்னா தான் ஏடிஹெச் அப்படின்னு சொல்கிறது அட்டென்ஷன் டிஃபிசியட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சின்ரோம் டிசார்டராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குழந்தைகள் வந்து பழக்க அடிப்படையிலேயே இயல்பு அடிப்படையிலேயே வந்து துரித நடத்தியும் அதீத நடத்தியும் வேக நடத்தியும் உள்ள குழந்தைகளாக மாற்றப்பட்டு அந்த குழந்தைகளில் கவனம் வந்து எதிலையுமே செயல்படாமல் அது நினச்சது போகும் நினச்சி செய்யும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும். இதில் வந்து இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை வந்து சாப்பிட்லினா கூட வந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஊட்டி ஊட்டி பழக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து தான் எடுத்து சாப்பிடாமல் அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை ஏற்படும்னா, அந்த கைகளில் உள்ள நுண் திறன் அப்படிங்கிற இயக்கம் வந்து குறைஞ்சிடும். அந்த நுண் திறன் வந்து இயக்கம் குறைஞ்சிருச்சுனாவே அந்த குழந்தைகளுடைய கை வந்து மடங்கவே மடங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாங்கள் நிறைய டெஸ்ட்டு வச்சு பண்ணுறோம். அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் ஒரு ஃபிங்கரிங் பண்ணோம்னாவே அந்த குழந்தைகள் வந்து எந்த விஷயமே வந்து எடுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து சிறிது காலத்தில் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும், அது பெண்மேட அந்த குழந்தைகளுக்கு கோபத்தை உருவாக்கும். அதனால் குழந்தைகிட்ட இந்த மாதிரியான நடத்தை சார்ந்த ஏற்பட்டாலோ அல்லது பள்ளி ஸ்கூலில் வந்து உங்களுடைய குழந்தைகள் இப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் மன வருத்தப்படாமல் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மருந்தில்லா மனதுத்துவ முறையில் உளவியல் ரீதியில் ஆலோசனை எடுத்துக்கொண்டு நடத்தை மாற்றத்திற்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தையும் மிகச்சிறந்த குழந்தையாக மாற்ற முடியும்.